ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாரணி அன்பு சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோடய மார்னிங் ரொட்டீன் தாங்க. 5:30 லெவன் ஓ கிளாக் வரைக்கும் நான் என்னோட ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் 5:30. ஸோ இப்போ தான் எந்திரிச்சேன். ஸோ அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு வீட்டில் வந்து ஃபங்க்ஷன், ஸோ அதனால் லைட் செட்டிங்லாம் இருக்குது. நான் 5 மணிக்கே எந்திரிச்சு வந்து பார்த்திங்கன்னா அரிசி வந்து ஒரு டம்ளர் போல் ஊற வச்சுட்டேன். ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இப்போ லேட்டாக தான் வேலைக்கு போகிறார் அப்படின்றதுனால நான் வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் செஞ்சு கொடுப்பேன். அதனால் 5 மணிக்கே எந்திரிச்சு அரிசி ஊற வச்சாச்சு. ஸோ நைட்டே வந்து பார்த்திங்கன்னா கிச்சன்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு படுத்தாச்சு. ஸோ நைட் க்ளீன் பண்ணி வச்சுட்டு படுத்தோம் அப்படின்னா தான் காலையில் வந்து பார்த்திங்கன்னா எந்திரிச்ச உடனே நம்ம சமைக்கிறதுக்கு வந்து ஓடும். அப்படி இல்லைன்னா அந்த பாத்திரம் இல்லை, இந்த பாத்திரம் இல்லை, அந்த பாத்திரத்தை கழுவணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை ஊற வச்சு நம்ம கழுவி அதுக்கப்புறம் சமைக்கிறதுக்கு அந்தளவுக்கு ஈஸியாக இருக்காது. ஏன்னா டக்குன்னு ஒரு 6 மணிக்குள்ளே சமைச்சு கொடுக்கணும் 1/2 மணி நேரத்தில். ஸோ அதனால தான் ஸோ 5 மணிக்கே எந்திரிச்சு நான் அரிசி ஊற வச்சுட்டேன் எப்போவுமே. அதுக்கப்புறம் மறுபடியும் போய் படுத்துட்டு 5:30 போல் எந்திரிச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எந்திரிச்சு வந்தோடனே ப்ரஷ் கூட பண்ணாமல் ஃபஸ்ட்டு குக்கரில் அரிசி வச்சுருவோங்க சாப்பாட்டுக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா போய் ப்ரஷ் பண்ணுறது, ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வர்றது அதெல்லாம் பண்ணுவேன். ஏன்னா அதுக்குள்ளே விசில் போயிடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா விசில் போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து குளிக்கிறதுக்கு அவருக்கு வைக்கணும் அப்படின்றதுனால நான் வந்து சுடுதண்ணி போடலான்னு சொல்லி சுடுதண்ணி வந்து எடுத்து குடிச்சிட்ருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டீ ஊற்றி வைக்கலாம் அப்படின்ட்டு தான். ஸோ குக்கர் வந்து விசில் போய் சாப்பாடெல்லாம் எடுத்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் நான் வந்து ஏதாவது தாளித்து கொடுக்கணும். ஸோ மதியத்துக்கு அப்படின்றதுனால இட்லி தோசை எதுவும் கொடுக்க முடியாது. ஸோ கொஞ்சமாக லைட்டாக சுடுதண்ணி குடிக்கணும் போல் இருந்ததுன்றதுனால சுடுதண்ணி வந்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அடுப்பில் வச்சுருக்கேன். ஸோ சுடுதண்ணி வந்து லைட்டாக வெது வந்து ஆனதுக்கப்புறம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நான் வந்து போய் சுடுதண்ணி குடிக்க போகிறேன். ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா டெய்லி எந்திரிச்சோடய தண்ணி குடிக்கிற பழக்கம்லாம் எனக்கு கிடையாது. ஸோ தண்ணி வந்து என்றைக்காவது குடிக்கணும் போல் இருந்தது அப்படின்னா குடிப்பேன். ஸோ சுடுதண்ணி குடிக்கணும் போல் இன்றைக்கி இருந்தது, அதனால் வந்து ஒரு டம்ளர் போல் சுடுதண்ணி குடித்தேன் அவ்வளோதான். பட் மற்றபடி எந்திரிச்சோடனே டீ தான் ஃபஸ்ட் எடுத்தோடனே குடிப்பேன். ஸோ நான் சுடுதண்ணி குடிச்சதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா டீயும் பொங்கி ரெடி ஆயிடுச்சு. ஸோ சாதமும் வந்து பார்த்திங்கன்னா இறக்கியாச்சு. ஸோ சாதம் வந்து கீழே இறக்கி வச்சோம் அப்படின்னா அந்த சூட்டு இல்லாமல் சீக்கிரம் வந்து அந்த ஏர்லாம் போகும். ஸோ அதுக்குள்ளே நான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் அதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லெமன் ரைஸ் தான் செஞ்சு கொடுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் தான் மேக்ஸிமம் மார்னிங் டைமில் செஞ்சு கொடுக்குறது. ஏன்னா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக முடிஞ்சிடும். வேறு ஏதாவது நம்ம குழம்பு வச்சுட்டு அப்படி இப்படின்றது தான் நிறையா பாக்ஸ் அவர் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அவர் வந்து டெய்லி கொண்டு போகிறதா தான் நம்ம வந்து செஞ்சு கொடுக்கலாம். அவர் வந்து இப்போ கொஞ்சம் லேட்டாக வேலைக்கு போகிறாரு, அதனால் கொண்டு போயிட்டுருக்காரு 1 மந்த்தாக. அதுக்கப்புறம் இன்னொரு 1 ஆர் 2 வீக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நேரமாக வேறு இடத்துக்கு வேலைக்கு போயிடுவார். ஸோ அதனால் சரி வெரைட்டி ரைஸ் மட்டும் செஞ்சு கொடுக்கலாம் மதிய டைமில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கேயே அவர் வேலை செய்கிற இடத்துல காலையில் மதியம் சாப்பிட்ருவாங்க. ஸோ இன்னைக்கு இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா வேறு இடத்துக்கு போகிறாங்க அப்படின்றதுனால மதியம் வந்து சாப்பாடு சாப்பிட்றது இல்லைன்றதுனால வீட்டிலேருந்து கொண்டு போகிறாரு அவ்வளோதான். ஸோ காலையிலையும் அங்கேயே சாப்பிட்ருவாங்க. ஸோ சாதம் வந்து ஆற வச்சுருக்கேன் லெமன் ரைஸ்க்கு. ஸோ சாதம் வந்து கொஞ்சம் வெற வெறையாக இருந்தால் தான் லெமன் ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். ஸோ சூடாக இருந்தால் ஒரு மாதிரி குழக்குலான ஆகிடும். ஸோ டீ வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை போட்டு எடுத்து ஆற்றி வச்சுருக்கேன். ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் வந்து குளிச்சுட்டு இருக்கார் இப்போ. ஸோ அதனால் அவருக்கு வந்துட்டு டீ ஊற்றி மூடி வச்சுட போகிறேன். ஸோ இப்போ வந்து பாருங்கள் டைம் வந்து கரெக்டாக 6:00. நான் 5:30 எந்திரிச்சேன். ஸோ டைம் வந்து 6:00 ஆகுது. பாப்பா வந்து பார்த்திங்கன்னா நான் நைட்டே டாய்ஸ் எல்லாம் பொறிக்க வைக்க சொல்லிட்டு அவளை, அது வந்து டெய்லியும் நம்ம பழக்கினாதான் அவளுக்கு வந்து அந்த பழக்கம் வரும்னு சொல்லிட்டு இன்னுமே கொஞ்சம் இருட்டாக தான் இருக்குது. ஸோ அந்த சைடு வந்து லைட் செட்டிங் இருக்கிறதுனால நல்ல வெளிச்சமாக இருக்க மாதிரி இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன்லாம் முடிஞ்சதுங்க வேலை. நான் வந்து சாதம்லாம் வந்து கிளறி எடுத்து வச்சாச்சு. ஸோ அவருக்கு வந்து ஒரு பாக்ஸ்லேயும் போட்டாச்சு. அண்ட் பாருங்கள் கொஞ்சமாக நான் வந்து லெமன் சாப்பாடு கிளறினது தான் மீதி இருக்குது. ஸோ சாதமும் நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வச்சேன், எனக்கும் பாப்பாவுக்கும் சேர்த்து தான் வச்சுருக்கேன் ஒரு நேரத்துக்கு. ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. இனி வந்து எல்லா வேலையும் முடிஞ்சுது, மார்னிங் டைம் வேலை முடிஞ்சுது. ஸோ இப்போ வந்து என்னோடய ஹஸ்பண்டும் வேலைக்கு போயிடுவார். ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் வேலைக்கு போனதுக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா கீழே வருவேன். ஸோ கீழே வந்தால் வாசல் கூட்டி கோலம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நல்லாவே விடிஞ்சிருச்சு. ஸோ வாசல் கூட்டி கோலம் போட்டாச்சு. ஸோ கோலம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் நான் போய் இந்த காலையில் ஏதாவது டிஃபனுக்கோ இல்லை மதிய லஞ்சுக்கோ தேவையானதெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளியே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்து வச்சுட்ருக்கேன். இந்த பச்சை பட்டாணியெலாம் வந்து பார்த்திங்கன்னா நேற்றே ஊற வச்சேன். இன்றைக்கி வந்து ஒரு டிஷ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று செய்ய முடியல, அதனால் இன்றைக்கி வந்து செய்யலாம்னு சொல்லி ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளியே எடுத்து வச்சுருக்கேன். ஆல்ரெடி அது ஊற வச்ச பட்டாணி. ஸோ சாதமும் இருக்குது. அண்ட் லெமன் ரைஸ் இப்போ வந்து செஞ்சு இல்லைங்களா, ஸோ அதுவும் இருக்குது. நைட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் சாதம் தான் வச்சுருந்தேன், டிஃபன் எதுவுமே செய்யலை. ஸோ நைட் வச்ச சாதமும் வந்து பார்த்திங்கன்னா மீந்து போச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி காலையில் வந்து எந்த டிஃபனும் செய்யலை, சாதம் தான் சாப்பிட போகிறோம். ஸோ அதனால் கேரட்
ஸோ கேரட் பீட்ரூட் இருக்குது, அதையே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜிலேருந்து நான் வந்து வெளியே எடுத்து வச்சுருக்கேன், சில்னஸ் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து வெளியே எடுத்து வச்ச கேப்பில் நான் வந்து பார்த்திங்கன்னா துணியெல்லாம் மடித்து வைக்கலாம்னு சொல்லி மடிச்சுட்டு இருக்கேன். ஸோ துணி கூட ஈஸியாக நம்ம துவச்சி காய வச்சிடலாம், பட் அந்த துணியை மடிக்கிற வேலை தான் பெரிய வேலையாக இருக்கும். ஸோ லாஸ்ட் வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மழை பெஞ்சிட்டே இருந்தது, அதனால் 2-3 days ஒன்ஸ் தான் துணி துவச்சிருந்தேன். இப்போ வந்து ஓரளவுக்கு மழையெல்லாம் இல்லை, டெய்லியுமே துணி துவச்சி போட்டுறேன். ஸோ 2-3 days போது நிறையா துணி இருக்கும். ஸோ அதை துவச்சி காய வச்சு எடுத்து வைக்கும் போது பார்த்திங்கன்னா நிறைய துணி மடிக்கிறதுக்கு சேர்ந்த மாதிரி இருக்கும், ஒரு டைம் துவச்சதே. ஸோ அதுதான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மடிச்சிட்ருக்கேன். ஸோ ஒரு வழி வந்து பார்த்திங்கன்னா துணியும் மடித்து முடிச்சாச்சு. ஸோ நான் வந்து ஷெல்ஃபில் தான் வச்சுருக்கேன், பீரோலாம் இங்கே நாங்கள் எதுவும் இல்லை, வீட்டில் அங்கே ஊரில் இருக்குது, பட் இங்கெல்லாம் நாங்கள் எதுவுமே இன்னும் வாங்கலை. ஸோ ஷெல்ஃப்லேயே எல்லா துணியும் மடித்து வச்சாச்சு. அண்ட் இந்த மிளகு வந்து பார்த்திங்கன்னா நான் நேற்று விலாக்லேயே சொல்லியிருப்பேன், அது சண்டே விலாகில் சொல்லியிருப்பேன், இந்த மிளகு வந்து பச்சையாக கொண்டு வந்தாங்கன்னு இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு காஞ்சிச்சு. இதுவே நான் வந்து வெயிலில் கொண்டு போய் மொட்டை மாடியில் போட்டிருந்தேன்னா நல்லா காஞ்சிருக்கும். ஸோ கொஞ்சமாக தானே இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ஜன்னல் வழியாக வர வெயிலையே காய வச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8:00 இப்போ இருக்குங்க. ஸோ கொஞ்ச நேரம் நான் வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து பரபரப்புன்னு வேலை செஞ்சுட்டே இருக்க மாட்டேன், ஏன்னா நேரமாக எந்திரிக்கிறோம் அப்படின்றதுனால கொஞ்சம் நேரம் வந்து டயர்டாக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் நேரம் நான் போய் துணியெல்லாம் மடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் மொபைல்லாம் பார்த்துட்டு ஒரு 8 போல் தாங்க வந்து சமைக்கிறேன், ஏன்னா நாங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கோம். ஸோ லேட்டாக தானே சாப்பிட போகிறோம், ரெண்டு பேத்துக்கு தானே அப்படின்றதுனால நான் வந்து ஒரு 8 போல் தான் சமைக்கவே ஸ்டார்ட் பண்ணுவேன், ஏன்னா ஆல்ரெடி சாதம் எல்லாம் வச்சாச்சு. ஸோ கேரட் பீட்ரூட் மட்டும்தான் துருவணும். ஸோ அதை வந்து இப்போ துருவி எடுத்துக்கலாம். ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ துருவிட்டுருக்கேன், மேலே இருக்க தோலெல்லாம் சீவிட்டு நான் வந்து துருவிட்டுருக்கேன். எப்போவுமே நான் வந்து பார்த்திங்கன்னா தனியாக கேரட் வணக்கி சாப்பிட்றதோ இல்லை தனியாக பீட்ரூட் வணக்கி சாப்பிட்டாலோ அந்தளவுக்கு ஒன்றும் பிடிக்காது. ஸோ இது ரெண்டையுமே நான் வந்து கம்பைன் பண்ணி எப்போயுமே வணக்கி சாப்பிடுவோம், அது வந்து ரொம்ப பிடிக்கும். என்னோடய பாட்டி வந்து அந்த மாதிரி தான் செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ எனக்கு அது வந்து சின்ன வயசுலேருந்தே சாப்பிட்டு பழகிருச்சு. ஸோ இதை வந்து தனியாக நான் செஞ்சு சாப்பிடும்போது கொஞ்சம் இனிப்பாக இருக்க மாதிரி எனக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா சின்ன வயசுலேருந்து அப்படியே சாப்பிட்டு பழகினதுனால இது ரெண்டையுமே கலந்து வதக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இனிப்பாக இருக்குன்றதுனால காரம் அதிகமாக வேணும்னு சொல்லிட்டு நான் வந்து வரமிளகா கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்கிறேன். ஸோ நான் வந்து எப்பவும் போல தாங்க தள்ளிக்கிறேன், நான் வந்து வரமிளகா தான் போடுவேன், இதுக்கு வந்து மிளகாத்தூள் பச்சை மிளகா அதெல்லாம் போட மாட்டேன். ஸோ எப்பவும் போல் கடுகு கடலைப்பருப்பு போட்டு நான் வரமிளகா உடச்சி வச்சுருக்கேன் இல்லைங்களா. ஸோ அந்த மிளகா பெரிய வெங்காயம் வந்து ஒரு நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை போட்டுட்டு துருவி வச்சிருக்க கேரட் பீட்ரூட் சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு அதை வதக்கி விட்டுடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா எந்த தண்ணியுமே இதுக்கு ஆட் பண்ண மாட்டேன், தண்ணியே ஆட் பண்ணாமல் அது விட்டு வர தண்ணியில் நல்லா சுருள சுருள வதக்கினீங்கன்னா சூப்பராக இருக்கும். தண்ணி நம்ம ஆட் பண்ணால் கண்டிப்பாக சத சதன் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக தண்ணியே ஆட் பண்ணாமல் வதக்கி பாருங்கள், நான் வந்து அந்த மாதிரி தான் வளர்க்குவேன், அப்போ தான் நல்லா ட்ரையாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா எந்திரிச்சு வந்தாச்சு, எந்திரிச்சு வந்துட்டு பால்லாம் குடிச்சு முடிச்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா எழுதிக்கிட்டு இருக்கா. ஆன்லைன் கிளாஸில் டெய்லி இப்போ போயிட்டுருக்கா, ஹாஃப் இயர்லி எக்ஸாம் வேறு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, எல்கேஜிக்கே ஹாஃப் இயர்லி எக்ஸாம், ஆன்லைன் கிளாஸ்லேயே ஹாஃப் இயர்லி எக்ஸாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அவன் வந்து எழுதிட்டு இருக்கா. ஆக்சுவலாக நேற்றுலாம் 50 வரைக்கும் மிஸ் எழுதிட்டாங்க, அவள் எழுதவே இல்லை, நேற்றுலேருந்து எழுதிட்டுருக்கா 20-21 இப்போ தான் அவள் ஆக்சுவலாக எழுதிக்கிட்டு இருக்கா. அவள் எப்படி எழுதுறான்னு பாருங்கள். 22 இங்கே ஆ வெரி குட். 22 ஆ 2 எழுது. 22 நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 11:00 போல் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு டிஷ் செய்ய போகிறேன்னு சொன்னேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பச்சைப்பட்டாணி ஊற வச்சுருந்தேன். ஸோ அதில் வந்து ஒரு 2-3 உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி வேக வைக்க போகிறேன். ஸோ தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நான் வந்து குக்கரில் ஒரு 3 எடுக்க போகிறேன், ஏன்னா ஆல்ரெடி ஊற வச்ச பட்டாணி தான் அதனால். ஸோ நான் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்திங்கன்னா பானிபூரி அந்த மசாலா தாங்க செய்ய போகிறேன், அந்த சுண்டல் மசாலா செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புதினாவில் எடுத்திருக்கேன், அண்ட் கொத்தமல்லி, ஸோ பூண்டு அண்ட் இஞ்சி எடுத்திருக்கேன், 2 தக்காளி கட் பண்ணி எடுத்திருக்கேன், பெரிய வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேங்க. ஸோ அவ்வளோதான் எடுத்திருக்கேன். இந்த பானிபூரி வந்து நான் ஆல்ரெடி இன்னொரு விலாகில் கூட சொல்லியிருப்பேன் வாங்கிட்டு வந்ததுன்னு சொல்லிட்டு, அதை தாங்க செய்ய போகிறேன். பானிபூரி வந்து நான் வந்து ரெடிமேடாக வாங்கினதான் பொறிச்சுக்க போகிறேன். ஸோ குழம்பு மட்டும் நான் வீட்டில் ரெடி பண்ண போகிறேன். ஆல்ரெடி நான் வந்து இந்த மூக்கு சுண்டல் இருக்கு இல்லைங்களா, வெள்ளை சுண்டல் அதை வச்சு ரெடி பண்ணியிருப்பேன். அது வந்து வேறு மாதிரி டிஷ், இது வந்து வேறு மாதிரி டேஸ்ட் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் போட்டுட்டு தண்ணியை ஆட் பண்ணாமல் கொஞ்சம் பொருளை நம்ம பொட்டுக்கடலை மட்டும் போட்டு ஆட் பண்ணிக்கலாங்க, ஏன்னா தண்ணி கண்டிப்பாக ஆட் பண்ணவே கூடாது, ஏன்னா நம்ம பச்சையாக அரைக்கிறோம் அப்படின்றதுனால. இது வந்து பார்த்திங்கன்னா வெந்துருச்சு. ஸோ இந்த தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த மிக்ஸி ஜார்லேயே ஆட் பண்ணிக்க போகிறேன். மிக்ஸி ஜாரில் நான் வந்து அரைச்ச பேஸ்ட்டை தனியாக எடுத்து வச்சிட்டேன். ஸோ நம்ம எப்படியும் மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றுவோம் இல்லைங்களா. ஸோ அதனால் அந்த சுடுதண்ணி நம்ம வேக வச்ச தண்ணியை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அது வந்து நான் எடுத்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு இதெல்லாம் இப்படியே நம்ம முழுசாக போட முடியாது, அதை வந்து மசிச்சு விடணும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேஷர்லாம் என்கிட்ட இல்லை, ஸோ மத்து இருக்கு இல்லைங்களா, அதை அதிலேயே வந்து மசிச்சு விட போகிறேன். சும்மா மத்தை வச்சு இந்த மாதிரி நம்ம நசுக்கணும் அப்படின்னா நல்லா மசிஞ்சிடும், ஏன்னா உருளைக்கிழங்கும் சின்னதாக இருக்குது. ஸோ பட்டாணியும் நல்லா வெந்துருச்சு, ஸோ ரொம்ப முழுசு முழுசாக இருக்க வேணாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கன்சிஸ்டன்சிக்கு மசிச்சு எடுத்துக்கோங்க.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தாளிச்சிடலாம். ஸோ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோட் சைடில் சாப்பிடுவோம் இல்லைங்களா, ஸோ அந்த டேஸ்ட்லேயே இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா சூப்பராக இருந்தது, நான் நேற்று செஞ்சு சாப்பிட்டேன், அவ்வளோ சூப்பராக இருந்தது. நம்ம வந்து வீட்டில் செஞ்ச மாதிரியே இல்லை. ஸோ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்பாசி இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த கல்பாசி கொஞ்சம் அந்த ஸ்டாரை நம்ம போடுவோம் இல்லைங்களா, அண்ணாசி பூ, ஸோ அது ஒரு ரெண்டே ரெண்டு பீஸ் வந்து எடுத்திருக்கேன். அண்டு இது வந்து குழந்தைங்களாம் சாப்பிடுவாங்க, வாயில் வந்து தென்பட்டால் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஸ்டார் அண்ணாசி பூவை மட்டும் எடுத்துடலாம், கல்பாசி மட்டும் கூட போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து அது போட்டிருக்கேன். ஸோ இது வந்து நல்லா வாசமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே ஆட் பண்ண வேணாம், டேரெக்டாக நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த பேஸ்ட் வந்து நம்ம எல்லாமே பச்சையாக போட்டு அரைச்சிருக்கோம், ஸோ அது வந்து நல்லா பச்சை வாசனை போகணும். ஸோ அதனால் அந்த டேரெக்டாக அந்த பேஸ்ட்டை மட்டும் ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு அந்த பேஸ்ட்டில் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அந்த பேஸ்ட்டுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி உருளைக்கிழங்கு அந்த பட்டாணி வேக வைக்கும் போது உப்பு அதுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து கலக்கி விட்டுக்கோங்க. ஸோ நல்லா அது வந்து பார்த்திங்கன்னா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து வதங்கணும். அண்ட் கலரே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க்காக சேஞ்ச் ஆகணும். நம்ம வந்து தக்காளி வெங்காயம்லாம் பச்சையாக அரைச்சி ஊற்றினா எப்படி கலர் வந்து டார்க் ஆனதுக்கப்புறம் நம்ம அது வாசனை பச்சை வாசனை போயிடுச்சுன்னு நினைப்போம். ஸோ அதே மாதிரி கலரே வந்து பார்த்திங்கன்னா டார்க்காக சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிட்டுருக்கு, கலர் உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் நினைக்கிறேன். கலரே நல்லா டார்க்காக சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ நல்லா அதனுடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம வந்து வேக வச்சு மேஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஸோ அந்த உருளைக்கிழங்கு பட்டாணி அந்த கிரேவி வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஆட் பண்ணி நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம். அண்ட் தண்ணியுமே நம்ம ஆட் பண்ணணும். ஸோ அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உருளைக்கிழங்கு பட்டாணி வேக வச்ச தண்ணி எடுத்து வச்சோம் இல்லைங்களா, ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ இதை கலந்து விட்டுட்டு அடுத்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ நமக்கு வந்து கொஞ்சம் திக்காக கிடைக்கணும் குழம்பு, ஏன்னா நம்ம கடையில் வெளியில் வாங்கும் போது கொஞ்சம் திக்காக தான் இருக்கும், ரொம்பவும் திக்காக இருக்காது, ரொம்ப தண்ணியாக இருக்காது, கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ அந்த டேஸ்ட்டில் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து அந்த வேக வச்ச தண்ணியை மட்டும்தான் ஆட் பண்ணேன். அண்ட் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தேவைப்பட்ட மாதிரி இருந்துச்சு, எக்ஸ்ட்ரா நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் தண்ணி போல் தான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டுருங்க. இது வந்து நல்லா கொதிக்கணும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு வந்து நம்ம பார்த்துக்கலாம், ஏன்னா உருளைக்கிழங்குலாம் ஆல்ரெடி நம்ம அந்த பேஸ்ட்லேயும் உப்பு போட்டிருக்கோம். ஸோ இப்போ பாருங்கள் நான் வந்து கொஞ்சம் போல் ஒரு அரை டம்ளர் போல் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஏன்னா இது வந்து எல்லாமே நல்லாவே வதங்கியாச்சு, வெந்துருச்சு. ஸோ அந்த கன்சிஸ்டன்சி கிடைச்சா போதும், ஸோ கொதிச்சா போதும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், காரத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் கொஞ்சம் போல் மிளகாத்தூள் அண்ட் கொஞ்சம் போல் கொத்தமல்லித்தூள் அண்ட் கரம் மசாலா அவ்வளோதாங்க ஆட் பண்ண போகிறோம். லாஸ்ட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோதான், எல்லாமே நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் இருக்க மாதிரி ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் கம்மியாகவும் கரம் மசாலா கொத்தமல்லிலாம் கொஞ்சம் அதிகமாக, கரம் மசாலாலாம் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணியிருப்பேன், ஒரு 1.5 ஸ்பூன் இருக்கிறது போல் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நான் மஞ்சத்தூளை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஸோ கொதிக்கட்டும், நல்லா கொதி வந்துச்சு அப்படின்னாவே, கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துச்சு அப்படின்னாவே ரெடி ஆயிருங்க, அவ்வளோதாங்க. நம்ம போய் இதை கடையிலேயே வாங்க தேவையில்லை, நம்மளே இந்த குழம்பு ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா பானிபூரி ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. பானிபூரி நம்ம வீட்டில் ஈஸியாகவே செய்யலாம். ஸோ உங்களுக்கு பானிபூரி வீட்டில் ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு தெரில அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் வேறு ஏதாவது வீடியோவில். ஸோ இது வந்து கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கிடைக்கல, எனக்கு வந்து ரொம்ப கட்டியாக வரல, ரொம்ப தண்ணியாட்டமே இருக்குது அப்படின்னா நீங்கள் 1 ஸ்பூன் போல் மைதாவை வந்து இதில் கரைச்சி ஊற்றலாம். கடைசியாக கொதிக்கும் போது கட்டி இல்லாமல் நல்லா மைதாவை கரைச்சி ஊற்றிக்கலாம். ஸோ நான் வந்து எடுத்து வச்சுருந்தேன், பட் எனக்கு வந்து தேவைப்படலை, ஏன்னா கொஞ்சமாக பொட்டுக்கடலை போட்டு ஆட்டணும், நான் வந்து கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன் அப்படின்றதுனால எனக்கு வந்து தேவைப்படவே இல்லை. ஸோ சூப்பராக இருந்தது. ஸோ இதை வந்து வெளியில் போய் நம்ம ரோட் சைடில் சாப்பிட்றது ஹெல்தியாக அன்ஹெல்தியான்னு கூட தெரியாது, பட்டு நான் வந்து இன்றைக்கி செஞ்சதுமே எனக்கு வந்து கொஞ்சம் வந்து அன்ஹெல்தி மாதிரி தான் இருந்தது. ஏன்னு பார்த்திங்கன்னா நான் வந்து பானிபூரி வந்து வெளியில் வாங்கிட்டு வந்த பானிபூரி தான் பொரித்தேன். ஸோ அதை வந்து வாங்கிட்டு வந்துருந்தோம், ஒரு வாட்டி செஞ்சு இன்னொரு வாட்டி வந்து மீதி இருந்தது. ஸோ அதை ஏன் வேஸ்ட் பண்ணுவானே அப்படின்னு தான் பொரித்தேன். ஸோ நான் வந்து நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பானிபூரி வந்து வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு சொல்லி ஈஸியாக வந்து வீடியோ போடுறேன். ஸோ இது வந்து நான் லாஸ்ட் டைம் இன்னொரு விலாக்லேயே காட்டியிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் வந்து மூக்கு சுண்டல் வச்சு பானிபூரி ரெடி பண்ணேன், அந்த குழம்பு வச்சு. ஸோ அது வந்து மீதி இருந்தது கொஞ்சம் போல், சரி இன்றைக்கி வந்து அதை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரே ஒரு பானிபூரி மட்டும் போட்டு பார்க்குறேன், எண்ணெய் வந்து காஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வீட்லேயே மேக்ஸிமம் செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து வெளியில் போய் கடையில் வந்து 50-100 கொடுத்து வாங்க தேவையில்லை. ஸோ வீட்டில் எல்லாத்துக்கும் நம்ம வாங்கணும் அப்படின்னா எவ்வளோ பைசா ஆகும் வேஸ்ட்டாக. ஸோ அதனால் இந்த மாதிரி நம்ம ஒரு குழம்பு வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், வீட்டில் இருக்க எல்லாரும் திருப்தியாக தேவையான அளவு சாப்பிட்டுக்கலாம். அண்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த குழம்பை தோசைக்கு வச்சு சாப்பிட்டேன், சூப்பராக இருந்தது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு நம்ம ஊற்றுற இல்லைங்களா அந்த பேஸ்ட்டோட பச்சை வாசனை மட்டும் போச்சு அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. ஸோ தோசைக்கு சப்பாத்திக்கு கூட அந்த குழம்பு வந்து வச்சு சாப்பிட்லாம். ஸோ ரொம்ப சூப்பராக தான் இருந்தது, நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பானிபூரி பாருங்கள் நான் வந்து பொறிச்சு எடுத்துகிட்ருக்கேன், நல்லா அழகழகாக பால்ஸ் மாதிரி நல்லா உருண்டை உருண்டையாக வந்துச்சு. பட் அது வந்து நம்ம திருப்பி போட்டுகிட்டே இருக்கணும், அது வந்து உருண்டுகிட்டே இருக்கும், எந்த பக்கம் வேகுதுன்னே தெரியாது, ஒரே பக்கம் கரைஞ்சிரும். ஸோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா பானிபூரி மசாலா பூரி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ மேலே வந்து
கொத்தமல்லி பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். இதில் வந்து நம்ம அந்த ஓம பொடி அந்த மிக்சர் மாதிரி இருக்கும் அது, பொரி, கேரட், இது எல்லாமே சேர்த்துக்கலாம். ஸோ என்கிட்ட வந்து வீட்டில் இந்த பொருள் மட்டும்தான் இருந்தது. ஸோ பானிபூரி கிரேவிங்ஸ்க்காக இதை வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்டாச்சு, அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வ்ளாக் முடிஞ்சது. இந்த வ்ளாக் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக், ஷேர், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ்.